கர்நாடகாவில் 14 மக்களவைத் தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் வாக்காளர்களை ஊக்கப்படுத்த இலவச தோசை, இலவச வாகன வசதி என பல்வேறு சலுகைகளை தனியார் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அதுகுறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக பார்க்கப்படும் 18வது மக்களவைத் தேர்தல் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. 100% வாக்குப்பதிவு என்ற நோக்குடன் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கடுமையான வெயில் போன்ற காரணங்களால் முதற்கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு எதிர்பார்த்த அளவு இல்லை. இந்த நிலையில் கர்நாடகாவில் வாக்களிக்க வருவோரை ஊக்கப்படுத்த தேர்தல் ஆணையத்துடன் தனியார் அமைப்புகளும் கரம் கோர்த்துள்ளன. 2019 மக்களவைத் தேர்தலில் அந்த மாநிலத்தில் 71% வாக்குகள் பதிவாகின. அதனை இம்முறை மேலும் உயர்த்தும் வகையில் பெங்களூருவில் வாக்களித்தால் இலவசமாக சுட சுட, பட்டர் தோசை, கீ ரைஸ், பழச்சாறு என வாக்காளர்களை ஊக்கப்படுத்த ஆஃபர்களை அள்ளி தெளித்திருக்கிறது உணவகம் ஒன்று. ಸುಮಾರು 4 ಎಲೆಕ್ಷನಲ್ಲೂ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವೊಂದು ಚುನಾವಣೆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಮತದಾನ ಉತ್ತೇಜನಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. 2018ರಲ್ಲೂ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಆಫರ್ ಕೊಟ್ಟಿದ್ವಿ. ಸುಮಾರು ನಮ್ಮ ಹೋಟ್ಲ್ಗಳಲ್ಲಿ ಇದೇ ಒಂದು ಯುವಕರದ ಒಂದು ಚರ್ಚೆ ಆಗ್ತಾ ಇತ್ತು, ಮತದಾನ ಮಾಡಬೇಕಾ ಬೇಡವಾ ಅಥವಾ ನಾವು ಮಾಡಿದರೆ ಯಾವ ಪೊಲಿಟಿಷಿಯನ್ ಬಂದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಚರ್ಚೆ ಆಗಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರಿಗೊಂದು ಮನವರಿಕೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು, ಇಲ್ಲ ನೀವು ಇದು ನಿಮ್ಮ ರೈಡ್ಸು, 5 ಇಯರ್ಸ್ ಒಂದ್ಸಲಿ ಬರುವಂಥ ರೈಡ್ಸು, ನೀವೆಲ್ಲ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಮೋಟರ್ಸು ನೀವು, ಯಾಕಂತೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ನೀವು ಈ ಬಾರಿ ನಿಮ್ಗೆ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕಿದೆ, ನೀವು ಇದನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದಾಗ, ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಹುಡುಗರುಗಳಿಗೂ ಸರ್ ನಾವು ಮಾಡಿ ಬರ್ತೀವಿ, ನಮ್ಗೇನು ಫ್ರೀ ಕೊಡ್ತೀರಾ ನೀವು, ನಮ್ಗೇನು ದೋಸೆ ಫ್ರೀ ಕೊಡ್ತೀರಾ ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂತೇಳಿ ಅವ್ರನ್ನ ತಮಾಷೆಯಾಗಿ ಮಾತಾಡಿದಾಗ, ಅದನ್ನು ಒಂದು ಇದೊಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟು ಮತ್ತು ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಉತ್ತೇಜನ ಮಾಡ್ಬೋದು ಅನ್ನೋ ದೃಷ್ಟಿಯಿಂದ 2018ರಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ವಿ. தனியார் உணவகத்தின் இந்த முன்னெடுப்பு வாக்காளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது நான் ஹோட்டல் ரெகுலர் பர்த்திவி, இதன் ஃபர்ஸ்ட் டைம் இவர் மாட்டில்ல. இப்ப நான் நோடிதங்க லாஸ்ட் ஒன் 2-3 சுனாவணையிந்தனும் இவர் இத்தர ப்ரோத்சாக மாட்டா இதார் ஜனக்கு. அவர் கையில் ஆகிது அவரு ப்ரோத்சாக கொட்டு ஒன்று மோட்டிவேட் மாட்டா இதார். ஓட்டு போடுறதுதான் முக்கியம், ಅವ್ರು ಸಾಪಾಡು ಪೋಡುವಂಗೋ ಕಾಫಿ ಕುಡುಕುವಂಗೋ ಅದೆಲ್ಲ ಸೆಕೆಂಡ್ರಿ, ಒಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಪೋಡೋದು ಪೋಡ್. ಇಟ್ ಈಸ್ ವೆರಿ ಎಕ್ಸೈಟಿಂಗ್, ಇದನ್ನೆಲ್ಲ ಎಕ್ಸೈಟಿಂಗ್ ಆಗಿರ್ತದೆ. ಎಲ್ರಿಗೂ ಏನೋ ಖುಷಿ, ಓಟ್ ಪೋಟಿಟ್ಟು ಒಂದು ಸಾಪಾಡ್ನೋ ಕಾಫಿ ಕುಡುಕಿನೋ ಅದು ಒಂದು ಎಕ್ಸೈಟ್ಮೆಂಟ್ ಇರ್ತದೆ, ಎಲ್ರಿಗೂ ಇರ್ತದೆ. ಇಂದ ಒಂದು ಉಣವಗ ಮಟ್ಟುಮಲ್ಲ, இதுபோன்று பல உணவகங்கள் வாக்களிப்பதை ஊக்கப்படுத்த சலுகைகளை அறிவித்துள்ளது. வாக்களித்தால் இலவச பீர், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு இலவச வாகன வசதி என ஜனநாயகத்தை உயிர்ப்போடு வைத்துக் கொள்ள தனியார் நிறுவனங்கள் கர்நாடகத்தில் பல்வேறு வகைகளில் தங்கள் பங்களிப்பை கொடுத்து வருகின்றனர். ஆண்டாண்டிற்கு சரிந்து வரும் வாக்குச் சதவீதத்தை எப்படியேனும் உயர்த்திவிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் பல்வேறு முயற்சிகளுக்கு இதுபோன்றதின் செயல்பாடுகள் வலு சேர்க்கட்டும். வாக்கு நமது உரிமை, வாக்களிப்பது நமது கடமை. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு.